உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேருவதற்குமே கூட தேசிய நுழைவுத்திற வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ராமநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கலை அறிவியல் கல்லூரியில் பிஏ தமிழ் படிக்க நான் எதுக்கு சார் தேசிய நுழைவுத்திற எழுதணும்? தமிழ்நாட்டில் இப்போ உள்ள சூழ்நிலையில் தமிழே படிக்காம ஒரு மாணவன் எல்கேஜியில் ஜாயின் பண்ணி பிளஸ் டூ வரைக்கும் தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழகம் எதிர்க்கிற மாதிரி எந்த மாநிலமும் இந்த கல்விக் கொள்கையை அவங்க வந்து பிளைண்டாக நிராகரிக்கலை. நம்ம எதிர்க்கிறதுங்கிறதுனாலே நம்ம தவறான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியல. பட் மாநில அரசு என்ன சொல்லுது, எனக்கு சாய்ஸே கொடுக்க கூடாது, ரெண்டே ரெண்டு தான் நீ வைக்கணும் அப்படிங்கறது வந்து தடுக்கிறது. தன்னுடைய பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக எங்கேயும் பயன்படுத்தும் போது அதை எதுவும் பண்ண முடியும். சமஸ்கிருதம் கற்பதனால் எப்படி ஒரு தொழில் வளர்ச்சியை பெற முடியும்? ஒரு குழந்தை தமிழ் பேசக்கூடியவங்க செய்தி வாசிப்பாளராக மாறலாம். ஆங்கிலம் படிக்கிறாங்கன்னா உலக மொழி, அது பல இடங்களில் வேலை வாய்ப்புகளை கற்றுத்தருகிறது. இந்தி கற்றுக்கொள்கிறான்னா வட இந்தியாவில் போய் வேலை செய்யும். ஆனால் எங்கு சமஸ்கிருதம் பேசப்போகணும்? நான் சமஸ்கிருதத்தில் பேச போகிறேன். தமிழகத்தில் வந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இல்லையா? இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இல்லையா? அதன் வழியாக இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்கலாமே, அந்த முயற்சியை எடுக்கல. ஒன்றில் இந்த கொள்கைகளையே தமிழ் மாதிரி தொன்மையான மொழிகள்னு சொல்லியிருந்தா கூட எந்த ஒரு மாநிலமும் அப்போ சொல்லிக்க மாட்டாங்க. ஏன் நீங்க தமிழ்ல போட்டீங்கன்னு கேட்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்ல தான் மற்ற மொழிகளே வந்துச்சு. எத்தனை மாணவர்கள் ஜெர்மனியில போய் வேலை பார்க்கறாங்க, எத்தனை மாணவர்கள் ரஷ்யால போய் வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. ரொம்ப நாட் ஈவன் 0.01% கூட இருக்காது. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கொத்தனாரும் சொல்லுவீங்க, ஹி இஸ் பிகம் எ சிவில் இன்ஜினியர் நவ், ஆர்கிடெக்ட் நவ். இப்ப எந்தமே குலக்கல்வின்னு கிடையாது, எந்த தொழிலும் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஐ கேன் மேக் எ பியூட்டி சலூன். தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது சிறப்பு நேர்காணல் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு சங்கர நாராயணன் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்க மகிழ்ச்சி. முக்கியமாக மிக முக்கியமாக உங்களை அழைத்தமைக்கான காரணம் பார்த்தீங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை. கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டினுடைய முதல் கல்விக் கொள்கை, 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முதல் கல்விக் கொள்கையை அதை பார்க்குறோம். என்னுடைய முதல் கட்ட கேள்வி அப்படிங்கிறது, இதற்கு முன்னால் இருந்த கல்விக் கொள்கையிலிருந்து இந்த கல்விக் கொள்கையில் புரட்சிகரமான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? சார் முதல்ல வந்து நம்ம வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய முதல் கல்விக் கொள்கை நீங்கள் சொன்னீங்க. ஒரு 34 ஆண்டுகள் கழித்து 1968 ஆரம்பிக்கக்கூடிய கல்விக் கொள்கை 86 சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. 92 சில அமெண்ட்மெண்ட்ஸ் சேர்த்தாங்க. 2005 வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்லையும் இதை அட்டாச் பண்ணாங்க. இப்போ 2009 தாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தாங்க. இந்த கல்விக் கொள்கையில் அதை மறுபடியும் ஒரு 4 ஆண்டுகள் நீடித்து பள்ளிக்கல்வி முடியும் வரை 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்குமாக சமமான இலவச கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே வரவேற்கணும். ஒரு தனியார் பள்ளியில் கூட ஒரு ஏழை மாணவன் படிக்கலாம், அதுக்கு உண்டான காசை வந்து அரசு வந்து தனியார் பள்ளி கொடுத்துரும். 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி அனைவருக்குமான சமமான கல்வி கொடுக்குது, அது ஒன்று வரவேற்கணும். தமிழ்நாட்டில் இப்போ உள்ள சூழ்நிலையில் தமிழே படிக்காமல் ஒரு மாணவன் எல்கேஜியில் ஜாயின் பண்ணி பிளஸ் டூ வரைக்கும் தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கல்விக் கொள்கை தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும், அல்லது அந்த நேட்டிவ் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தொகை 40 லட்சம் இருக்குது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தொகை 20 லட்சம் இருக்குது. இவங்க மலையாளத்தில் படிக்கணும்னாலும் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அல்லது நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ்லேயே படிக்கணும்னு சொல்லலாம்னு வாய்ப்போம். ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ் ஆர் த ரீஜனல் லாங்குவேஜ் ஆர் மதர் டங், இதை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே கொடுக்குது. இது ஒரு ஒரு சிறந்த வரவேற்கக்கூடிய விஷயம். ஆமாம். மூன்றாவது என்ன சொல்லணும்னா, ஒரு உள்நாட்டு உற்பத்தியில் 6% கல்விக்காக ஒதுக்குறதுக்கு. இப்போ வந்து வளர்ந்த நாடான சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து 4.7% தான் ஒதுக்குறாங்க கல்விக்காக. நீங்கள் அந்த யூ கேன் சீ த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட். இப்போ வந்து இந்திய அரசாங்கம் 6% நாங்கள் கல்விக்காக ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிறந்த அம்சமாக பார்க்கணும்.
இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான், தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் சில இடங்களில் வந்து மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு அதுவும் சார்ஜ் வாங்கிட்டு ஃபீஸோட அடிஷனலாக வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஏழை மாணவனுக்கு அரசு நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, உனக்கு காலையிலேயே உணவு கொடுக்குறோம், அப்புறம் ஆரோக்கியமாக உடம்பை ஹெல்த்தியாக வச்சுட்டு படி, மத்தியான உணவு தரோன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சாதகங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மூன்று மொழி அப்படிங்கிறத வந்து மூன்றாவது மொழியாக ஒரு விருப்பமான ஒரு மொழியை படிக்கலாம் அப்படிங்கிறது வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இது ஆதரிப்போரும் மத்தியில். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், இருமொழி கொள்கையிலிருந்து தமிழகம் பின்வாங்காது அப்படிங்கிறார். ஒரு கல்வியாளராக தமிழகத்தினுடைய முதலமைச்சரனுடைய இந்த பார்வையை நீங்கள் எப்படி கணக்கீடு பண்ணுறீங்க? இது மாநில கல்விக் கொள்கை கிடையாது, இது வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கை. நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொடுக்காது. இப்போ ஒரு இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள் இதை எதிர்க்கிறது லிஸ்ட்டு பார்க்கணும். அப்படி எதிர்க்கிறத பார்த்தா தமிழ்நாடு சில மாநிலங்கள் சில வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம தமிழகம் எதிர்க்கிற மாதிரி எந்த மாநிலமும் இந்த கல்விக் கொள்கையை அவங்க வந்து பிளைண்டாக நிராகரிக்கல. நம்ம எதிர்க்கிறதுங்கிறதுனாலே நம்ம தவறான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியல. இல்லை, நான் என்ன சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் வந்து நீ உனக்கு தேவையானது எடுத்துக்கோ, ஒரு ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மொழி, உன்னுடைய தாய்மொழி இன்னொரு மொழியை கற்றுக்கோ, எந்த மொழியுமே நாங்கள் திணிக்கலை, உனக்கு பிடித்த மொழியை நீ கற்றுக்கொள்ளுன்னு ஒரு மத்திய அரசு சொல்லுது. இது திணிக்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, திணிக்கவே இல்லை. இஸ் கிவன் ஆப்ஷன், சாய்ஸ் இஸ் கிவன் டு த பேரண்ட்ஸ். பட் மாநில அரசு என்ன சொல்லுது, எனக்கு சாய்ஸே கொடுக்கக்கூடாது, ரெண்டே ரெண்டு தான் நீ வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தடுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசு திணிக்கிறதுன்னு சொல்கிறது தவறு. ஆனால் ஒரு ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே டியூஷன்ஸ் அனுப்புகிறாங்க, அவங்க காசு செலவு பண்ணி கராத்தே கிளாஸு ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புகிறாங்க. இப்போ அரசு வந்து ஒரு மொழியை வந்து உனக்கு வந்து கற்றுக் கொடுக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க, செலவே இல்லாமல். நான் இலவசங்கிற பாயத்தை பயன்படுத்தலை, பெற்றவர்களுக்கு செலவே இல்லாமல் அரசே ஒரு வாய்ப்பை கொடுக்கச்சில. அதில் மாநில அரசாங்கம் இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க, திருமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ஆல்சோ ஒரு அதை டீப்பாக ஆராய்ஞ்சி ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிறது என்னுடைய கல்வியாளர்கள் தனிப்பட்ட கருத்து. அதாவது ஒரு இதில் அரசியல் செய்ய வேணாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன். ஒரு கல்வியாளர் முறையில் இப்போ வந்து எதிர்க்கு, இப்போ நான் வந்து ஆதரிக்கிறதுக்கு 10 காரணம் சொல்கிறேன். ஓகே, இதை எதிர்க்கிறாங்க இல்லையா, என்ன காரணத்துக்காக எதுக்காங்கன்னு சொல்ல முடியும் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுனா அந்த வினாக்கு நான் வரேன். உதாரணத்துக்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விருப்ப மொழிகள் அப்படிங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அவங்க பல மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கல் இல்லை. அவங்க எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறத வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க. ஸோ சமஸ்கிருதம் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தும் போது இது ஏதோ ஒரு வகையில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதம் அல்லது இந்தியினை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் மீதும் திணிப்பதற்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்தை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தேசிய மொழிகள் பல இருக்குது, உதாரணத்துக்கு பல ஸ்பானிஷ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, மாண்ட்ரின் இருக்குது, பல மொழிகள் இருக்குது. குறிப்பிட்டு மாண்ட்ரின் மொழியை மட்டும் ஏற்கனவே இருந்தது விருப்பப்பட மொழிகளில், மாண்ட்ரினை நீக்கியிருக்கிறாங்க. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பல வகையில் உறவு சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அந்த ஒரு பாகுபாடை பார்க்கணும்? மாண்ட்ரின் மொழி நிற்பதற்கான காரணம் என்ன? சார், இப்போ நீங்கள் இந்தியா வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிறதே வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் தான். நிச்சயமா. இப்போ நீங்கள் சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொருளாதாரத்தில் பெரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறுசுறுப்புக்கு பேர் போன நாடுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரம், அந்த காலத்தில் காலனி அதிகாரத்துக்கு நாடு சொல்லுவாங்க. அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பணக்கார நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்பாடு உள்ள நாடு, கலாச்சாரம் உள்ள நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பண்பாடு கலாச்சாரங்கள்லாம் நம்ம எதுலேருந்து வருதுன்னா ஆதிகாலத்தில் நம்மளுடைய வேதங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. நம்மளுடைய இயற்கையை வழிபட்டது முதற்கொண்டு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது அந்த வேதங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. வேதங்கள் நம்மளுடைய சைவ குறவர்கள் நம்ம தமிழில் கொண்டாடக்கூடிய அப்பர் மாணிக்க வாசகர் சுந்தரர்லாம் பார்த்தீங்கன்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம மூதாதையர்கள் வந்து தே கேன் கம்பேர் சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் லிங்க் பண்ணியே தான் பாடல்களை பாடிருக்காங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எதிரியாகவும் நம்மளுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கமாக உள்ள ஒரு நாட்டினுடைய மொழியை நம்ம ஏன் ஆதரிக்கணும்? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இப்போ நம்ம சகோதர மொழியே நம்ம வேண்டாம்னு சொல்கிறாங்க இங்கே. அப்போ நம்ம இன்னொரு நாட்டுடைய மட்டும் நம்ம ஏன் வேண்டாம் சொல்லக்கூடாது? அதுக்கான காரணத்தை அவங்க விளக்குறாங்க. நீங்கள் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.
ஒரு குழந்தை தன்னுடைய இளமை பருவத்தில் தான் பல மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகளை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த உழைப்பினை செலுத்துது, ஒரு மொழியை கற்பதற்கான உழைப்பினை செலுத்துது, அந்த மொழியை கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்கிறது. அதனுடைய பலனை எங்கே அடையும்னா, தன்னுடைய பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக எங்கேயும் பயன்படுத்தும் போது தான் அதை எதுவும் பண்ண முடியும். சமஸ்கிருதம் கற்பதனால் எப்படி ஒரு தொழில் வளர்ச்சியை பெற முடியும் ஒரு குழந்தை? சார், சமஸ்கிருதம்னு அவங்க வந்து எங்கே, அதாவது ஒரு கம்பேரிசன் சொல்லுவாங்க, அதாவது இவரை மாதிரி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம மொழி பெருமையான மொழின்னு சொல்கிறதுக்கே ஐ கேன் கம்பேர் ஒன் மோர் லாங்குவேஜ். தமிழ் தொன்மையான மொழி, தமிழ் சிறந்த மொழின்னு சொல்கிறதுக்கே ஐ ஹேவ் டு கம்பேர் வித் சம் அதர் லாங்குவேஜ், தென் ஒன்லி ஐ கேன் டூ ரிசர்ச். இல்லை, இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவதற்காகவும் பெருமை அடைவதற்காகவும் ஒரு கூடுதல் நேரத்தை செலவிட முடியுமா? உதாரணத்துக்கு இப்போ தாய்மொழி தமிழில் படிக்குது அப்படின்னா ஊடகத்தில் வேலை கிடைக்கலாம், நன்றாக தமிழ் பேசக்கூடியவங்க செய்தி வாசிப்பாளராக மாறலாம். ஆங்கிலம் படிக்கிறாங்கன்னா உலக மொழி, அது பல இடங்களில் வேலை வாய்ப்புகளை கற்றுத்தருகிறது. இந்தி கற்றுக்கொள்கிறான்னா வட இந்தியாவில் போய் வேலை செய்யலாம், அது எதுவும் பார்க்கலாம். அங்கிருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் படித்தால் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? சார், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். தெர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 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 மாணவன் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டான் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது ஹிந்தி கற்றுக்கு ஈக்குவலான சமம் தான். அது ஒரு 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 அந்த ஸ்கிரிப்டு, அந்த உச்சரிப்புகள் ஆல்மோஸ்ட் 90% சேமாக தான் இருக்குது சமஸ்கிருதத்துக்கும் உங்களுக்கு ஹிந்தி. எப்படி வந்து திராவிடன் லாங்குவேஜ் ஹாஸ் கனெக்டட், அதுமாதிரி தேவநாகரி மொழியில் ஒரு தாய் அது ஒரு ஸ்கிரிப்டாக வச்சு வந்த மொழிகள் தான் அது. வட மாநிலத்திலிருந்து குஜராத்தீஸ் ராஜஸ்தானீஸ்லாம் வந்து சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் ரெடி டு லேர்ன் தமிழ். கண்டிப்பாக, அதான் நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அவங்களுக்கு தேவைப்படுகிறது தமிழ், ஏன்னா தமிழர்களோட ஒரு உறவு வச்சுக்க போகிறாங்க. கரெக்ட். ஆனால் எங்கு சமஸ்கிருதம் பேசப்போகிறோம், நான் சமஸ்கிருதத்தில் பேச போகிறேன், எங்கு சமஸ்கிருதம் எழுதுவோம் நான் எழுத போகிறேன், எங்கு நான் உரையாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எந்த இடத்துல இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொல்லுங்களேன். எந்த பேஜில் முதன்மைப்படுத்துது சமஸ்கிருதத்தை எப்படி பயிற்றுவிக்கலாம் என்றால், எளிமைப்படுத்தப்பட்ட சமஸ்கிருதத்தின் வழியாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்த நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எதற்காக அவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு நடந்து போயிட்டுருக்கீங்க, ரெண்டு குழந்தைங்க அம்மா அப்பாவை கூட கைப்பிடிச்சிட்டு போகுது, ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு, நீங்கள் போய் கேட்பீங்களா ஏன் அழுறேன்னு கேட்க மாட்டீங்களா? இப்போ தமிழை தூக்கி பிடிப்பதற்கு தமிழ்நாடு இருக்கிறது, மலையாளத்தை தூக்கி பிடிப்பதற்கு கேரளா இருக்கிறது, தெலுங்கை தூக்கு பிடிப்பதற்கு தெலுங்கானா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவையே தூக்கு பிடித்த ஒரு சமஸ்கிருத மொழியை இப்பொழுது கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை. அதை ஒப்புக்கொள்றேன். இல்லை, அதே மாதிரி தமிழகத்தில் வந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இல்லையா, இந்தியாவோட சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இல்லையா, அதன் வழியாக இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்கலாமே, அந்த முயற்சியை எடுக்கலாம். இந்தி பிரச்சார சபா இல்லையா, இப்போ இந்தி பிரச்சார சபாவில் இந்தி கற்றுக்கொண்டு வருடா வருடம் பாஸ் ஆகிற மாணவர்கள் பல பேர் இருக்காங்க தமிழகத்திலேயே, அப்படி கொண்டு வரலாம். ஆனால் ஒரு பள்ளி அளவில் கொண்டுவதற்கான காரணம் என்னங்கிறத இங்கே மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. மீண்டும் மீண்டும் இல்லை சார், அதாவது இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சமஸ்கிருதத்தை வந்து நம்ம செம்மொழி பட்டியல் இருக்குது, தமிழ் செம்மொழி பட்டியல் இருக்குது, தமிழுக்கு செம்மொழி கொடுத்த உடனே அண்டை மாநிலமான கர்நாடகாவும் செம்மொழி வாங்கியிருக்காங்க, தெலுங்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு மொழியை இப்போ தமிழுக்கு செம்மொழி வராதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவோ தெலுங்கோ போய் கேட்கல, நீங்கள் தமிழுக்கு செம்மொழி கொடுத்தீங்க, தமிழுக்கு ஈக்குவலாக எங்கள் தெலுங்கு மொழியும் சிறந்த மொழி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த மொழி சம்பந்தமான விவாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்போ தாங்க வருதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய மொழி பெரிய மொழி, என்னுடைய மொழி சின்ன மொழின்னு விவாதங்களே எங்கேயுமே நிச்சயமா அதுக்கு யாருமே போகல. தமிழும் சமஸ்கிருதமும் இணையான ஒரு செவ்வியல் மொழி அப்படிங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என் குழந்தை கஷ்டப்பட்டு ஒரு மொழியை படிக்கிறான், இப்போ ஆங்கிலம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலத்தை படிக்கிறான், ஃபியூச்சர் அனுக்கு ஒரு அதில் அது ஸ்கோப் இருக்கு, அதை பயன்படுத்த போறான், அதை பயன்படுத்தி ஒரு பொருளாதார நிலையில மேம்பட்டு ஒரு நிலைக்கு வரப்போறான், இதை பயன்படுத்தி என்ன நிலைக்கு வருவான், தட் இஸ் அ க்வெஸ்சன் மார்க். சார், அதாவது ஒரு நாட்டினுடைய பண்பு, இப்போ நீங்க வந்து ஒரு 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 வீடுக்காக ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சியில் எடுக்கிறீங்க இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சியில் கீழே என்ன கிடைக்குது, அதாவது தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது, சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் கடல் கடந்து வாணிகம் பண்ணால் சொல்லிங்களா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போ அவன் எந்த மொழியில் கம்யூனிகேட் பண்ணியிருப்பான்? ஏதோ தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த மாநிலம் தமிழ் தெரியுமா? வெள்ளைக்காரனுக்கோ அந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழ் தெரியுமா? இல்லை, இருக்கு, தெரியாது. அப்போ நம்ம ராஜராஜ சோழன் வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டு வாணிகம் பண்ணால், இப்போ இலங்கைக்கு போனால், மங்கோலியாவுக்கு போனால், அங்கெல்லாம் போய் பண்ணச்சு நம்ம புகழ்ந்தோம். இப்போ நம்ம மாணவர்களை வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. PISA அப்படின்னு ஒரு டெஸ்ட், பிசா அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ஓகே அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம், 36 உறுப்பு நாடுகள் இருக்குது, அதனுடைய தலைமையகம் ஃப்ரான்ஸில் இருக்குது. 2009 அதனுடைய ஆர்கனைசேஷனுடைய நோக்கமே உலகத்தில் உள்ள நாடுகளுடைய கல்விக் கொள்கைகளை ஆராய்வது, அதனுடைய சாதக பாதகங்களை அரசுக்கு சொல்கிறது.
தமிழக மாணவர்களும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களும் 2009 ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் அதை எழுதினாங்க. யாருக்குமே நிறைய கல்வியாளர்கள் தெரியாது, நான் சொல்கிறேன் இந்த பதிவு சொல்கிறேன். 78 நாடுகள் பங்கேற்றதில் இந்தியாவினுடைய லெவல் வந்து 76, நம்மளுக்கு கீழே கஜகஸ்தான்டாக இருக்குது. அதில் போட்டிருக்காங்க இந்திய மாணவர்களுக்கு நியூமரசி ஸ்கில்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, ரீடிங் ஸ்கில் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, லிட்ரஸியுடைய அந்த இது தெரியல அப்படின்னு சொன்னோடனே இந்தியா வெளியே வந்துச்சு. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் கேட்குறீங்க, பில்லியன் கணக்கில் கேட்குறீங்க, எங்கே வந்து நாங்கள் வந்து இந்தியன் சிஸ்டத்தில் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிற எடுத்துக்காட்டுக்கெல்லாம் வந்து அவகோடா பழம் சொல்கிறீங்க, எங்கள் அவகோடா பழம்னா எங்கள் மாணவர்களுக்கு தெரியாது, அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு எங்கள் மாணவர்கள் இல்லை அப்படின்னு இந்தியா வெளியே வந்துச்சு. இந்த அரசாங்கம் மறுபடியும் அந்த பிசா டெஸ்ட்டுக்காக அடுத்த ஆண்டுக்காக மாணவர்களை உருவாக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணும் ஆசைப்படு. ஜெர்மனி வந்து இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை கற்றுக்கிற மாணவர்களுக்கு தூண்டுது. அமெரிக்காவில் வந்து மைக்ரோசாஃப்டில் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஆங்கிலத்தை விட இந்திய மொழியான ஐ எம் நாட் லிஃப்டிங் சான்ஸ்கிரிட் இந்த அதனால் நீங்கள் எழுதிக்கூடாது. அவங்க ஒரு ஆராய்ச்சியில் முடிவு சொல்லுது, ஒரு சமஸ்கிருதம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய நிறைய யுவான் சுவாங், பாஹியான், இயான், அபுட்டாலாம் வந்து படிச்சிருக்காரு, நாலந்தா பல்கலைகளில் வந்து படித்தார் இல்லையா, அப்போ தமிழ்லையா படித்தார் சொல்லுங்கள். நமக்கு தமிழ் மொழி மாதிரி அது ஒரு சிறந்த மொழி அப்படின்னு ஒரு மாணவர்களுக்கு சொல்வதே தவறா, சொல்லவே கூடாதா, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த முதன்மைப்படுத்துதலில் தமிழையும் எடுத்துருக்கலாமே, தமிழ் உலக அளவிலான ஒரு செம்மொழி பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையனை ஒரு கிரிக்கெட் பிளேயராக உருவாக்கணும், என்ன சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வான்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் ஏன் சச்சின் டெண்டுல்கர் சொன்னீங்க, ஏன் வந்து ஜடேஜாவை சொல்லக்கூடாது, ஏன் எதையாவது ஒரு உரிமையை நம்மளுடைய லாங்குவேஜுடைய மெட்டாஃபார்னு சொல்லுவாங்க, ஒருத்தனை காரணம் காட்டி இப்படி வான்னு சொல்கிறது. அதே மாதிரி சமஸ்கிருதம் மாதிரி தொன்மையான மொழிகள்னு பயன்படுத்தியிருப்பாங்களே தவிர, சரி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கொள்கைகளையே தமிழ் மாதிரி தொன்மையான மொழிகள்னு சொல்லியிருந்தா கூட எந்த ஒரு மாநிலமும் அப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் தமிழை போட்டீங்கன்னு கேட்டுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் தான் மற்ற மொழிகளே வந்துருச்சு. இல்லை சார், இங்கே நம்ம மொழி நம்மளுக்கு எப்படி பெருமையோ, நான் கேட்குறேன் ஒரு தமிழ், இப்போ நேற்று கூட ஒரு பிரதமர் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி எங்கெங்கெல்லாம் போய் அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையில் உறவேற்றம் கூட யாதும் ஊரே யாவரும் கீழ், எல்லா நாட்டு மக்களும் உங்களுக்கு உறவினர்கள்னா நீங்கள் மற்ற நாட்டு மொழிகள்லாம் கற்றுக்க ரெடியாக இருப்பீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்கார மொழியே கற்றுக்க மாட்டேங்கிறது என்னோட தனிப்பட்ட கேள்வி. சி, ஸோ அதாவது முதல்வர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்போ நீங்கள் விலகி தான் நிற்கிறீங்க, முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருமொழி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்வர் அவங்களுடைய கல்வியாளர்கள் என்ன அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, எதை எந்தனுடைய அடிப்படையில் நம்மளுடைய தமிழக முதல்வர் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து நீங்கள் மூன்று மொழி அப்படிங்கிற மூன்றாவது மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறீங்க. ஒரு வகுப்பறையில் பல குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை எனக்கு குஜராத்தி வேணும்னு கேட்குது, இன்னொரு குழந்தை எனக்கு அசாமி வேணும்னு கேட்குது, இன்னொரு குழந்தை இந்தி வேணும்னு கேட்குது, இன்னொரு குழந்தை காஷ்மீர் வேணும்னு கேட்குது. இத்தனை பேருக்கு எப்படி ஆசிரியர்களை கட்டமைச்சு ஒரு நாளைக்கு 8 வகுப்புகள் தான் இருக்குது, எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? சார், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஐ டேக் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மும்மொழி கொள்கைன்னு வந்துட்டேன்னா ஆங்கிலம் நம்மளுக்கு தேவை, தாய்மொழியான தமிழையும் கற்றுக்குறோம். ஓகே, மூன்றாவது மொழிக்கு அரசு வந்து அந்தந்த மாநிலங்களினுடைய அந்த ஃப்ளேவர் கருதி இந்த மாநிலத்தில் இத்தனை விதமான மக்கள் இருக்காங்க, ஒரு ஒரு தி கேன் கிவ் ஒன் அகைன் ஒன் ஆப்ஷன், இந்த ஒரு 5 மொழிகளை நாங்கள் 3வது மொழிக்காக சமர்ப்பிக்கிறோம். இல்லையே, அப்போ அதில் குழந்தைக்கு வேற ஒரு மாற்று கருத்துனா எனக்கு ஜெர்மன் படிக்கணும் விருப்பம் இருக்கு, நான் ஃபியூச்சர் ஜெர்மன் போய் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு ஸ்பானிஷ் படிக்கணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மொழியை கற்று இந்த ஆசிரியர்கள் நீங்கள் எப்படி தேர்வு பண்ணுவீங்க, அவங்க கூட அந்த பள்ளிகளை போய் நீங்கள் அலாட் பண்ணுவீங்க, இது நடைமுறை சிக்கல் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு லிஸ்டடுங்க, எத்தனை மாணவர்கள் ஜெர்மனியில் போய் வேலை பார்க்குறாங்க, எத்தனை மாணவர்கள் ரஷ்யாவில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப நாட் ஈவன் 0.1% கூட இருக்காது. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? விருப்பம் இருக்குன்னா அந்த மாணவன் அந்த கல்வி கூடத்தினுடைய பிரின்சிபல் சொல்லலாம், அந்த எத்தனை மாணவர்கள் சேர், ஒரு ஒரே ஒரு மாணவனுக்காக நம்ம வந்து ஒரு ஆளை போட முடியாது, ஒரு ஆசிரியராக நியமிக்க முடியாது. அதே மாதிரி அதில் தான் ஒரு ஹப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. இப்போ ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேருந்தும் ஒரு இந்த இந்த பள்ளி வந்து 5 மாணவர்கள் ஜெர்மனி லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களை இணைத்து ஒரு ஹப் மாதிரி வச்சு அவர்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மருத்துவ கனவை வந்து பாழாக்கி விட்டது அப்படின்னு ஒரு சாரா தொடர்ந்து ஒரு குற்றச்சாரம் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து 11வது வகுப்பு முடித்த பிறகு தேசிய தேர்வு முகமையின் மூலமாக, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியின் மூலமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேருவதற்குமே கூட தேசிய நுழைவுத் தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ராமநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கலை அறிவியல் கல்லூரியில் பிஏ தமிழ் படிக்க நான் எதுக்கு சார் தேசிய நுழைவுத் தேர்வு எழுதணும்? உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க.
தேர்வு வந்து அடுத்த வருஷம் வைக்கல சார். இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2030 தான் அந்த சிஸ்டம் வரப்போகுது. 2030 என்ன சார்? 2030 சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் பாருங்கள் பாலிசி பாருங்கள். ஓகே, இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் வைக்க போதில்லை. ராமநாதபுரத்தில் ஒரு படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி மாணவனை சென்னையில் படிக்கிற தனியார் பள்ளி மாணவன் தரத்துக்கு உயர்த்துவது தான் இந்த கல்விக் கொள்கையுடைய நோக்கம். உயர்த்தின பிறகு தே ஆர் கோயிங் டு கீப் எ கவர்மெண்ட் டெஸ்ட். நாளைக்கு பிறகு தான் எப்போன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், அதான் போட்டுக்கு சார், தே ஆர் கிவன் டைம் ஃப்ரேம். அதாவது 2025 50% இப்போ உடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், பள்ளியுடைய இடைநிட்டலை தடுக்கணும், அந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது தே ஆர் கிவன் டைம் ஃப்ரேம். நாளைக்கே எடுத்தான் கவிழ்த்தான் வைக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள 90% மாணவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய மாநில கல்வி திட்டத்தில் பயின்று என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே இல்லாமல் அவங்களுடைய ப்ளஸ் டூவில் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்ப 1200 1192 அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், 1190 அண்ணா யூனிவர்சி படிக்கிறான். இப்படி வந்து தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையில் பயன்படுத்தி தமிழக அரசு சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷனை படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே இல்லாமல் போன மாணவர்கள் 60% கூட தேர்ச்சி பெறவில்லை. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? அந்த மாணவனுக்கு ரோட் லேர்னிங், மனப்பாடம் பண்ணி படித்து மார்க் வாங்கிட்டான், அவனுக்கு வந்து இயற்கை, அதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா அவனுக்கு அனலைஸ் பண்ண தெரியல, அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒரு லாஜிக்கல் திங்கிங் இல்லை, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை. இப்போ இந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம கல்விக் கொள்கைகளை இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான அனைத்து விதமான ஸ்கில்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்த மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து வெளியே வரச்சில நீங்கள் சொன்னீங்கல்ல, தெர் இஸ் நோ டிஸ்பாரிட்டி, அரசு பள்ளி மாணவனுக்கும் தனியார் பள்ளி மாணவனுக்கும் ஈக்குவலாக வந்துடுவான். இதோட விஷனே வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூஷன். 2035 ஜிஆர் அட்டை 50% கொண்டு போகணுங்கிறது தான் ஒட்டுமொத்த புதிய கல்வியினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கும். ஆனால் தமிழகத்தினுடைய கரண்ட் ஜிஆர் அட்டை பார்த்தீங்கன்னா 49 இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் கல்வித்தரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி நிவர்த்தி பண்ணதுங்கிறத பற்றி சிந்திக்கலாம். ஆனால் கல்லூரிக்கு வருவதற்கு முன்பாகவே அவனை வடிகட்டி நீ இதற்கு தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நியாயமான விஷயமா? நான் அதான் திருப்பி கேட்குறேன். நான் பிஏ தமிழ் படிப்பதற்கோ பிஏ ஆங்கிலம் படிப்பதற்கோ எனக்கு எதுக்கு ப்ரொஃபிஷியன்சியோ அல்லது வந்து ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் எனக்கு எதுக்கு தேவை? நுழைவு தேர்வுங்கிறது மாணவரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இல்லை. அவனுக்கு வந்து அவன் அந்த காலேஜ் கேட்டான்னா இந்த காலேஜில் சேர்றதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் நீ வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். சார், அனைவருக்குமே வந்து ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும். திஸ் டெல் அது பெற்றோர்களும் மற்ற கல்வியாளர்கள் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. இதை ஃபில்டர் பண்ணி அவனை எக்ஸாம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டான்னு புரிஞ்சுட்டேன், தப்பு. இந்த ஃபில்ட்ரேஷன் இஸ் ஃபார் இப்போ சூசிங் த குட் காலேஜ். இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் அண்ணன் சொல்லி போக முடியலையா? அனைத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கு, இந்த மார்க் உள்ள வந்தால் அண்ணன் சொல்லி வர போக முடியும். அப்போ அது நீ ஃபில்டர் தானது. If you are thinking that is filter, ஏன்னா அது பள்ளிக்கல்வியிலேயே முடிஞ்சிருது. பள்ளிக்கல்வியில் 100 மதிப்பெண் எடுத்தவனும் ஒரு கல்லூரிக்கு போவான், 190 மதிப்பெண் ஒரு கல்லூரிக்கு போவான். நீங்க என்ன பண்றீங்கன்னா பள்ளிக்கல்வியில் என்ன மதிப்பெண் வேணா எடுத்துக்க. ஆனா நான் உனக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறேன், அதில் நீ பாஸ் பண்ணுறேன்னா உனக்கு கல்லூரி கொடுக்குறங்கிறது எந்த வகையில் நியாயம்? அது வந்து கல்லூரி வந்து இப்போ வந்து இப்போ சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா விஐடி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, எஸ்எஸ்என் நிறைய கல்லூரிகள் இருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்து எல்லா ஸ்டேட் போர்டு மாணவர்களும் அங்கே போக முடியாது. அவன் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நுழைவு வைக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு நுழைவு தேர்வு வச்சான். இப்போ வந்து யூ கனாட் என்டர் விஐடி சிம்பிளி, யூ கனாட் என்டர் சமதர் காலேஜ் சிம்பிளி, தே ஆர் கீப்பிங் ஒன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த மாதிரி வைக்காமல் பொதுவாக தான் வைக்கிறாங்க. இப்போவுமே இருக்குது சார், அதாவது நல்ல கல்லூரி நீங்கள் போகணும்னா இப்போவுமே டெஸ்ட் இருக்குது. இப்போ அமெரிக்கா போய் படிக்கலாம், சாட் எக்ஸாம் இருக்குது. அங்கே தான் இன்னொரு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி 246 ஏழாவது அட்டவணை பட்டியல் 2 இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் போன்ற எல்லா விஷயங்களும் யூனிவர்சிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட் சப்ஜெக்டில் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களை போய் சேருவதற்கு ஒரு நுழைவு தேர்வுனா அது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் போய் சேரணும்னா, பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னா அதை எப்படி மத்திய அரசு கொண்டு போக முடியும்? அப்போது மாநிலங்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய செயல் தாங்க தான் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எமினன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சில ஒரு நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க, அதுக்கும் எதுக்குறாங்க. அதாவது ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நவோதயா பள்ளிகள் முன்னாடி வந்துக்கலாம், தமிழ்நாட்டுக்கு 36 நவோதயா பள்ளி வந்துக்கலாம், அதுவும் மாநில அரசுகளுக்கு வேண்டாம்னு சொல்லிடுச்சு. அதனால் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கல்வி, ஒரு தனியார் பள்ளிகள் என்னமா இருக்குமோ, ஸ்விம்மிங் பூல்லு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க நவோதயா பள்ளிகளை, அந்த வாய்ப்பு தமிழக மாணவர்களுக்கு இல்லை. ஒருவேளை எங்களுக்கு வந்து இந்த மாநில அரசு இப்படி பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா
மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அரசு வந்து தடுத்துனா நான் நடக்க முடியும். ரொம்ப முக்கியமாக இந்த இதில் வந்து விமர்சிக்கப்பட்டது ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 8 வகுப்புகளுக்கான ஒரு பொதுத் தேர்வு பொதுவாக வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொதுத் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகும்போது அது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாரி மிஸ்டர் அருள், நீங்கள் வந்து யூ ஆர் இன்டர்பிரட்டிங் டிஃப்ரெண்ட் வே. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து 10வது வகுப்பு 12 தான். ஓகே, இட் இஸ் அந்த அத்தாரிட்டி 3, 5, 8 இந்த வகுப்புக்குண்டான அந்த அத்தாரிட்டி வந்து ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க, ஒரு எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லுது. சி, தெர் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ் வே வி கேன் இன்டர்பிரட். எக்ஸாம், அசஸ்மெண்ட், எவல்யூஷன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து வெவ்வேறு ஆகிய வார்த்தைகள். அதை 3, 5, 8 இப்போ கூட அந்த 8வது வகுப்பு வரை மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ண வேண்டிய சிஸ்டம் இருக்க போகுது. இருந்தாலும் அவனுடைய நியூமரசி லிட்ரஸியுடைய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டுங்கிறது வந்து அந்த பள்ளிக்கூடமே வச்சுருவாங்க. இப்போ அப்போனா எல்லாருமே வீட்டில் இருந்துக்கலாமே. ஏற்கனவே தேர்வு நடந்துகிட்டு தானே இருக்கு. ஏற்கனவே தேர்வே இல்லாமல் இருக்கா? காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழுவாண்டு தேர்வு நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் இல்லையா? நடக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து 3வது வகுப்பு டெஸ்ட் வச்சுட்டோங்க, நாங்களே எங்கள் ஸ்கூலில் வச்சோம், அதோடைய மார்க் இருந்தாங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி வருமான ஒரு டிஇஓ ஒரு சிஇஓ சைன் போட்டுடலாம். இதாவது இது நான் கேட்குறேன்னா, அது பள்ளிகளுக்கான மதிப்பீடா மாணவர்களுக்கான மதிப்பீடா? நீங்கள் யாரை மதிப்பீடு செய்கிறீங்க இதன் மூலமாக? ஒரு பெற்றோரோட நோக்கம் வந்து தன்னுடைய மாணவன் ஒரு பள்ளிக்குன்னு போயிட்டோன்னா அவன் இந்தந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூலில் பேரண்ட்ஸு 1000 கேள்விக்கிறான், ஒரு கேதி, ஏன் என் பையன் மார்க் கம்மி வாங்கினா, என் மேக்ஸில் ஏன் 40 மார்க் வாங்கினா, இங்கிலீஷ் ஏன் பேச மாட்டி கேட்குறாங்க. ஒரு அரசு பள்ளியில் ஒரு பெற்றோர் போயிட்டு ஒரு அரசு கவர்மெண்ட் ஸ்கூல் கஸ்மாஸில் ஏன் படிக்க கேட்க முடியுமா? முடியல. இதில் கேட்குறாங்க 3, 5, 8 என் பையன் பார்த்தீங்க 3வது கிளாஸில் ஒன்றுமே 3வது கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தான் பேசவே மாட்டிக்கிறானுங்க. ஒன்று மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியலனு பேரண்ட்ஸ் கேட்குறாமா இல்லையா? அதான், அதை வந்து பள்ளிகளுக்கு அளவிலான ஒரு தேர்வில் வச்சு அதிலேயே டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணி அப்படி கொண்டு போகலாம் இல்லையா? எதற்காக 3, 5, 8 பொதுத் தேர்வு அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய பொதுத் தேர்வு? அது 3, 5, 8 நாங்கள் எக்ஸாம் வைப்போம். That is not a public exam. எல்லா அப்படி வைக்கல, அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தலை. 3, 5, 8 வகுப்பிற்கு தேர்வுகள் நடத்த அந்தந்த அத்தாரிட்டிஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புக்கு பிரகாரம் வந்து ஒகேஷனல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வகையிலான ஒரு குலக்கல்வி முறைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா மாணவர் இடைநிற்றில் கூட அது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 6வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எப்படி எனக்கு இந்த தொழில் பிடிக்கும்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இது எப்படின்னா, இது வந்து மாணவருடைய திறமையை கண்டுபிடிப்பதுக்காக ஒரு வாய்ப்பு. அவன் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கான். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஒரு டிசைன்ஸ் பண்ணும், ட்ராயிங்ஸ் பண்ணும். இப்போ ஒரு காலத்து இப்போ நீங்கள் குலக்கல்வின்னு சொல்கிறீங்களே, அது வந்து ஒரு 19வது நூற்றாண்டின் முடிவுகள்லையும் 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்துச்சுங்க. இட்ஸ் அ குளோபலைசேஷன். நீங்கள் கொத்தனார்னு சொல்லுவீங்க, ஹீ இஸ் பிகம் எ சிவில் இன்ஜினியர் நவ், ஆர்கிடெக்ட் நவ். இப்போ எந்தமே குலக்கல்வின்னு கிடையாது, எந்த தொழிலும் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஐ கேன் மேக் எ பியூட்டி சலூன். கர்மவீரர் காமராஜர் வந்து மாவட்ட மாவட்டமாக கிராமம் கிராமமாக போய் பார்வையிடுறாரு. பார்வையிடும்போது ஒவ்வொரு குழந்தையும் வந்து வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை பானை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இவங்க ஏன் இப்படி செங்கல் சூழலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன் இப்படி சின்ன வயசில் வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது கல்வியை கொடு, கல்வி கூட உணவை கொடு, அவனை முதல்ல முழுமையாக படிக்க விடு. 16 வயசு வரைக்கும் படித்த பிறகு அவனுடைய வேலையை அவன் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. வேலை செய்வதையே விரும்பலை, வேலை செய்ய இந்த வயசு தகுதியான வயசும் கிடையாதுன்றதை அவர் புரிந்து கொள்றாரு. அப்ப நீங்க 6வது வகுப்பு படிக்கும் போதே ஒரு தொழில் உனக்கு பிடிச்சிருக்குதா அதை பாரு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த மாணவனுடைய கவனம் அதுல ரொம்ப அதிகமாகலாம், கல்வியின் மீதான நாட்டம் குறையலாம். அப்படி குறைஞ்சதுன்னா அந்த இடைநிற்றலுக்கு யார் பொறுப்பேற்பது? சார், ஆக்சுவலி இது வந்து ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து டிசிப்ளின்டே ஆகலை, உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த அகாடமிக்ஸ் உடைய மெயின் கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்து முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் நான் அகாடமிக்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதே தப்பு. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே கோ கரிக்குலர் சொல்லணும். ஏதாவது அதான் கரெக்டான ஆங்கில வார்த்தை. அதான் அது வந்து 6வது வகுப்புலேயே கொடுக்கறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கல்வியாளருங்கிற முறையில் சரி, ஒரு 10வது வகுப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 16 வயசு இருக்கும், அப்போ மேபி ஏதாவது டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் 6வது வகுப்பு படிக்கும் போதே நீங்கள் ஒரு குழந்தைய தானே பார்க்க முடியும். சரி, இப்போ நிறைய விவாதங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்தியாவினுடைய கல்வி தரத்தை வந்து ஃபின்லாண்டுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க, ஃபின்லாண்டில் அப்படி இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறேன், ஃபின்லாண்டுங்கிறது ஒரு சின்ன நாடு. ஓகே, மொத்த மக்கள் தொகையே 60 லட்சம் தான். 60 லட்சம் தான் மக்கள் தொகை. நம்ம சென்னையில் உள்ள பாதி மக்கள் தொகை நாட்டுடைய மக்கள் தொகை. அங்களுடைய ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 10 லட்சம் கூட இருக்க மாட்டாங்க, லெஸ் தென் 10 லேக்ஸ். அந்த ஃபின்லாண்டுக்கு வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. ஓகே, சரி, அவங்க கம்பேர் பண்ணுறாங்களே, அந்த ஃபின்லாண்டில் பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இருக்குது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்னா
நீ கற்றக்கூடிய கல்வியை ஹவ் யூ கேன் கனெக்ட் டு ரியல் லைஃப். நீ வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு பார்க்குறல்ல, குழந்தை கேட்கணும் இந்த ஃபார்முலாவை நான் இயற்கையில் எங்கே யூஸ் பண்ணுறேன், என்னோட டெய்லி லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறேன், அது நீங்கள் வந்து அது வந்து டூ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணாதாங்க அது உண்டு. இல்லை கண்டிப்பாக ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங்க்கும் ஆமாம் தொழில் கல்விக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட் சார். அதை வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கார்பன்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு டெய்லரிங்னு சொல்கிறீங்க, ஏங்க யூ கேன் கனெக்ட், அதாவது இஸ் கால் இன்டர் டிசிப்ளினரிங்க. தொழிற்கல்விங்கிறது வந்து ஒரு தொழிலை மட்டும் குறிப்பிடாது, ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் சேர்ந்தது ஒரு தொழில். நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த சிலபஸில் பர்டிகுலராக ஒரு தே ஒன்ட் ஃபிக்ஸ், தே வில் கிவ் சம் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி பேஸ் தான் அவங்க தொழிற்கல்வின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்முறை கற்றல், நீங்கள் செய்முறை கற்றலில் ஒரு பையன் வந்து ஒரு பானை பண்ணுவான், அப்போ நீங்கள் வந்து குயவனாகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதில் வந்து சயின்ஸ் பிஹைண்ட் தட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல், அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி வீல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ரேடியஸ்னால் என்ன. வைல் டூயிங் த பாட்டரி எ மேக்ஸ் டீச்சர் கேன் டீச் அபவுட் சர்க்கம்ஃபரன்ஸ், மேக்ஸ் எ சயின்ஸ் டீச்சர் கேன் டீச் சயின்ஸ், எ ஜியாகிரபி டீச்சர் கேன் டீச் ஜியாகிரபி, இந்த மண் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. அப்போது ஒரு பாட்டரியிலேயே யூ கேன் கனெக்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸ், இதுதான் செய்முறை கல்வி. இதை வந்து நீங்கள் தொழிற்கல்வின்னு இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. இப்போ இது போல் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வழங்குறதுங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய டிப்ளமா படிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றாம் மண்ணில் முடிச்சிட்டாருன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ப்பை வழங்கும்போது, ஓகே நம்ம ஃபஸ்ட் இயர் முடிச்சோம்னா சர்டிஃபிகேட் கிடச்சிடும் நம்ம வேறு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு, இறைநிற்றல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பெண் வந்து ஒரு பிஎஸ்சி சேர்றான், திடீர்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறான், கணவன் வந்து நீ படித்தது போதும்னு சொல்கிறார். பழைய இதில் வந்து அந்த ஒரு வருஷம் படித்தாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது. திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி வே கன்சீவ் ஆகிட்டாங்க, ரெண்டாவது வருஷத்தில் விட படிப்பு நின்றுறாங்க, கூச்சமாக இருக்குது காலேஜ் போனால் சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க. ஒரு திருமணமான பெண்கள் கல்லூரிக்கு போயிட்டாங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து அவங்க நின்னா கூட அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் டிகிரி கொடுக்குறாங்க, ரெண்டு வருஷம் தான் டிப்ளமோ டிகிரி கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு பெண் கல்வியை ஊக்குவிக்கதான் அவங்களுக்கு தெரியலையாது. ஆனால் இன்னொரு சைடு நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து கல்லூரி படிப்பு போய்கிட்டு இருக்காரு, சரி அவர் படிப்பின் மீது நாட்டம் குறைவாக இருக்குங்கிறத அவரே முடிவு பண்ணிக்கிறாரு. சரி எதுக்காக நம்ம தான் ஒரு வருஷம் முடிச்சிட்டோம்னா நமக்கு தான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க, சரி அதை வச்சு எங்கேயாச்சும் வேலை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் பார்வையில் பார்த்தா அது தவறு தானே? இல்லை சார், அதை வந்து இட் இஸ் அன் அதுக்கு தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க காலேஜ் சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது தப்புன்னு, நீங்கள் சரி அவன் காலேஜில் சேர்ந்துட்டான், சேர்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு பையன் காலேஜில் சேரான்னா அவனுடைய எண்ணம் வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கல்லூரி முறையில், உனக்கு இன்ட்ரெஸ்டான உள்ள பாடத்தையும் நீ எடுத்துக்கலாம், மைனர் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அவன் ஏன் போகிறான், இந்த பயங்கரமாக கடினமாக இருக்குது, எல்லாமே கோராக இருக்குது, எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறான். இப்போ அப்படி இல்லை, தெர் ஆர் சம் சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ், தெர் ஆர் சம் சப்ஜெக்ட் மைனஸ் சப்ஜெக்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்ட், ஓகே அப்படி எடுத்துக்கலாம். இவனுக்கு சாய்ஸ் இருக்குது, எப்பா எனக்கு ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் போதும், இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மாணவனுக்கு பிடிச்ச கல்லூரி வளாகத்துக்கு போச்சுலே ஆனந்தமாக போகிறான். அதே மாதிரி பிஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஹெச்டியுமே ஒரு பேப்பர் வந்து டீச்சிங் லேர்னிங் சம்மந்தமாக இருக்கணும். நீ வந்து சயின்ஸை படி மெடிசனை படி, ஆனால் வந்து இப்போ எப்படி வந்து எம்பிபிஎஸ்ல கிராமத்தில் ஒர்க் பண்ண சொன்ன மாதிரி எந்த ஆராய்ச்சி படிப்பும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, நீ படித்த படிப்பை மாணவர்கள் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நிச்சயமாக சார், ரொம்ப விமர்சனமான கேள்விகளுக்கும் சரி ரொம்ப ஆக்கப்பூர்வமான பதில்களை ரொம்ப ஆழமாக தெளிவாக உங்களுடைய பதில்கள் அழைச்சிருக்கிறீங்க. இந்த கொரோனா பண்டமிக் டைமில் கூட எங்களுக்காக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மீது வைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி, தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.